முட்டை சாதத்துக்கு ஒரு நான்ஸ்டிக் பேனில் ஒரு 2 கரண்டி எண்ணெய், இப்போ ஆயில் ஹீட் ஆனதும் கடுகு சேர்த்துடலாம். ஒரு 1/4 டேபிள்ஸ்பூன் கடுகு. கடுகு விழிஞ்சதும் வெங்காயம், ஒரு வெங்காயம் ஃபைன்லி சாப், ஒரு 3 பச்சை மிளகாய், வெஜிடபிள்ஸ் போடலாம், கேரட், பீன்ஸ், கோஸ். இது ஆப்ஷனல் தான், வீட்டில் இருந்தால் போடலாம், இல்லைன்னா நம்ம தேவையில்லை. பசங்களாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இது. ஸோ அதனால் பச்சை மிளகா கூட குட்டி குட்டியாக கட் பண்ணாதீங்க, நீட் நீட்டாக கட் பண்ணால் எடுத்து போட்டுருவாங்க பசங்க. நம்ம ஸ்கூல் டைம்லலாம் ஈஸியாக லன்ச் பாக்ஸ் ரெசிபியாக இருக்கும். 1 டேபிள்ஸ்பூன் சால்ட், 1/4 டேபிள்ஸ்பூன் மஞ்சள் தூள். இப்போது நம்ம முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம். நாங்கள் இன்றைக்கி 5 முட்டை போடுறோம். முட்டை சாதம்ன்றதுனால முட்டை நிறைய இருந்தால் தான் அது முட்டை சாதம், அப்போ தான் டேஸ்ட்டாகவும் இருக்கும், பசங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட மறந்துட்டோம், ஸோ இப்போ போட்டுக்கிறோம். ஆனியன் வதங்கும் போதே நம்ம போட்டுட்டால் பெஸ்ட்டு, நாங்கள் மறந்துட்டோம், ஸோ அதனால் இப்போ போடுறோம். 1 டேபிள்ஸ்பூன் மிளகுத்தூள், ரைஸ் சேர்த்துடலாம். வீட்டில் மதியானம் வச்ச சாதம் மீந்துச்சுன்னா கூட நம்ம நைட்டில் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். அவ்வளோதான் நம்மளுக்கு முட்டை சாதம் ரெடி. ஃபைனலாக நம்ம கொத்தமல்லி போட்டுக்கலாம். வீட்டில் லேடிஸ் இல்லாத டைமில் கூட பேச்சுலர்ஸ் இல்லாத ஜென்ஸ் செஞ்சு சாப்பிட்டுக்கலாம், ஈஸியாக டேஸ்டியான ஃபுட் வேறு. தேங்க்யூ.